ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மலைக்கோயிலில் தாங்க இருக்கோம். இந்த மலைக்கோயிலானது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் எங்கே அப்படின்னா, மங்களத்தில் இருந்து சோமனூர் செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோயில் என்று சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும். கோயிலுடைய சிறப்பம்சங்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்கோவில் இருக்கக்கூடிய மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமி. மற்ற கோயில் இருக்கக்கூடிய மூலவர் போல் இல்லாமல் வேறுபட்ட தோற்றத்தில் இருப்பார். அதாவது மற்ற கோயில் இருக்கக்கூடிய எல்லா மூலவர்களும் முருகன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வேல் வந்து தனியாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வேலை கையில் பிடித்தது போல் காட்சி தருவார். ஒரு நாணப்பழத்திற்காக முருகன் அம்மையப்பனிடம் கோவித்து கொண்டு பழனிமலை சென்றதாக ஐதீகம் உண்டு. அது அனைவரும் அறிந்திருப்போம். பழனிமலை செல்வதற்கு முன் முருகன் இவ்வழியாக சென்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. இவ்வழியாக செல்லும் பொழுது இங்கு உள்ள கிணற்றில் வந்து முருகன் வந்து குளித்ததாகவும், அவர் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி வைத்ததாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இம்முருகன் கோவில் கட்டுவதற்காக இடம், அதாவது அந்த காலத்தில் காணி என்று சொல்வார்கள், இந்த காணி கொடுத்த முத்தையன் முத்தம்மாள் என்பவர்களுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இக்கோவிலில். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது போல் இக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோயில் என்று தான் பெயர் உண்டு. மலைக்கோயில் குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள்பாலிக்கிறார் முருகன். கோயிலை சுற்றி சுமார் 9 விநாயகர்கள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள மூலவருக்கு எதிராக ஒரு விநாயகரும் பின்புறமும் ஒரு விநாயகரும் அமைந்துள்ளார். இக்கோவில் இருக்கக்கூடிய மூலவர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இக்கோவிலுடைய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.